நண்பர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வந்ததுக்கு. அண்ட் கமல் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். ஸோ உங்களுக்கு அன்பு தான் கொடுக்க முடியும் எங்களால். ஸோ என்னோடய ஜேர்னி எதுவாக இருக்கட்டும், நான் ஒரு யூஎஸ் ஒரு ஏதாவது அப்ராட் போய் டூர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புதுசாக இந்த ஸ்ட்ரீட் மியூசிஷியன்ஸ் பற்றி ஒரு ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல சார்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அது வந்து டு டேக் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் அதையும் தாண்டி அவர் வந்து இசையிலேயே ஒரு பெரிய மேதை. ஸோ இசைன்னா அவளுக்கு அவருக்கு உயிர். அதனால நான் போய் அவர்கிட்ட எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஹி இஸ் ஆல்வேஸ் பின் கிவிங் மீ லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அண்ட் அவர் கண்டிப்பாக பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி இந்த விஷயம் கூட ஃபஸ்ட் அவர்கிட்ட தான் போய் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த டேட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகிருக்க மாட்டோம். இன்ஃபேக்ட் சார்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரினா இப்போது நீங்கள் பண்ணிட்டீங்க ரொம்ப பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என்கரேஜ் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் தான் போய் மற்ற லாங்குவேஜோட ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த டேட்குள்ளே எப்படியாவது முடிக்கணும்னு ஒரு குதிரை மாதிரி நாங்கள் ஓடணும். அது நடுவில் கூட சாரோட ஃபோன் பண்ணி அவளுக்கு எவ்வளோ அக்கறைன்னா, ஒரு வாட்டி யார் கூடயாவது அன்பாக பழகிட்டாருன்னா அவங்கள கைவிடவே மாட்டார். ஃபோன் பண்ணி கேட்பார், எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம், இது கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவரோட ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைமுக்கு அதில் வந்து திருப்பி நம்மளுக்காக யோசிச்சு ஒரு ஃபோன் போட்டு அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த டைம் இல்லை, இருந்தாலும் ஃபோன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்களா நல்லா வருதான்னு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஐ ஹட் கால்ட் அண்ட் ஆஸ்க் மீ. சரி வந்துட்டு இருக்குதானே தெரியல சார், முடிக்க முடியுமான்னா அவரோட சொன்னார், படங்களே வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி முடிச்சிடுவீங்க, இதெல்லாம் முடிக்க முடியாத நினைச்சா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் சார் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இட் மேட் அஸ் ரீச் டு த டே. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்து என்னன்னா, இவருக்கு அண்ணனா சித்தப்பாவா அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அப்போலேருந்து தெரியும். இவரை எனக்கு அப்போ நல்லா பழக்கம் இல்லை, காரணம் அப்போ இவர் மியூசிஷியன் ஆகலை இன்னும். இவருடைய குரு சின்ன பையனாக இருந்தார் அப்போ, அவர் மேண்டலின் சீனிவாசன் அவர்கள். அவர் சின்ன பையனாக மேடையில் வாசிக்கும் போது நான் கண்டு வியந்திருக்கேன். அவர் ஏற்படுத்தி செதுக்கி அனுப்பிச்சு இந்த பையனும் என்னை வியக்கத்தான் வைக்கிறாரு. வெரி டேலண்டட் மேன். எனக்கு என்னென்னா, பல வெற்றிகளை பார்த்துட்டு இன்னமும் அந்த புஷ், ஒருவேளை புஷ்பா கொடுத்த புஷ்ஷாக இருக்கலாம் எனக்கு தெரியாது, அது இன்னமும் அது ஒரு ஹெவி வெஹிக்கிளாகி ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னை அடுத்துட்டேன் அப்படின்லாம் கேட்காம சின்ன பையன் மாதிரி அந்த என்தூசியாசம், அது வந்து ஒவ்வொரு முறையும் நான் அவரை பார்க்கும்போது இருக்கும். அது வந்து ஒரு தொற்றும், அது அற்புதமான தொற்று. அது அது இவர் கூட வேலை செய்யும்போது எனக்கு அது தொத்திக்கும். அது வந்து நல்ல சிறந்த இசைக்கலைஞர்களுடைய குணாதிசயம். எம்எஸ்வி அவர்கள் வந்து போய் மீட் பண்ணிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும், பதட்டம் இருக்காது. எங்கேயோ பெரிய சாமியாரை போய் பார்க்க வந்த மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணன் இளையராஜா அவர்கள் பயமாக இருக்கும், உள்ளே போனால் நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசணுமா வேணாமான்னு இருக்கும். ஆனால் அவர் கொடுக்குற இசை இருக்கு இல்லையா, அது நம்ம பேசாமலே இருந்துட்டால் கொடுக்கறது கொடுப்பார், வாங்கிட்டு வந்துடலான்னு சந்தோஷமாக வந்துடலாம். நான் வந்து இவர் எப்படியோ அதே மாதிரி தான் நான் இளையராஜாவுக்கும் பெரிய ரசிகன். இவருடைய ஸ்டூடியோவில் போய் பார்த்தா இளையராஜா அவர்களுடைய ஸ்டூடியோன்னு ஒரு தோணும். எனக்கு பெரிய ஃபோட்டோ அங்கே அவரது தான் வச்சுருக்கும். அப்படி நல்ல கலைஞர்களை பார்த்து ஒரு மோகம் காதல் எல்லாம் இவருக்கு உண்டு. அதை ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டியது எங்கள் கடமை. அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டுருக்கேன். இவருக்கு வெற்றி கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும். எனக்கு என்னமோ அது தாமதமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு கோபமே உண்டு ரொம்ப நாளாக. ஏன்னா நான் இவர் கூட ஒர்க் பண்ணதே திறமையை பார்த்து தானே தவிர யாரையாவது கூப்பிட்டு வாங்கன்னு பண்ணல. தசாவதாரத்துக்கு இவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, நான் ரசித்தேன் அதை நான். அது மட்டுமல்ல, இவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சி எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நீங்களும் தயவுசெய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏவிஎம் அவர்கள் காரைக்குடியில் ரெக்கார்டு விற்றுக்கொண்டிருந்த சமயத்தில் எங்கள் ஊர் பரமக்கடிக்கிற அம்மா, அவன் டிஎஸ் சிவபாக்கியம்னு, அவங்கள வச்சு தனி பாடல் ஒரு பாட்டு வந்து சினிமா மாதிரி ஹிட் ஆச்சுங்க. அவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்திருக்காங்க. அது அவங்க மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜிஎன்பி அவர்களின் தனி பாடல்கள் சினிமா பாட்டை விட பாப்புலராக ஹிட் ஆகியிருக்கு. ஆனால் சினிமா வந்த பிறகு அது ஒரு வெரி வெர்சடைல் மீடியம், எல்லாத்தையும் தூக்கி முழுங்கிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு.
அதனால் அங்கே தயாரிப்பாளர், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த கதை, அதுக்கு என்ன மியூசிக் உண்டோ அது மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷமாக. அது மாறணும்னா தனியாக இவங்களை விட்டால் தான் தனி சிந்தனை வரும். அந்த தனி சிந்தனைக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதேங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 50 வருஷமாக உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இளையராஜா மாதிரி ஒரு பெரிய கலைஞர் கூட இந்த வட்டத்துக்குள்ளே தான், இல்லை சதுரத்துக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் இந்த சதுரத்துக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிக்கணும். அதுக்கு வெளியே போக விட்டால் அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு புரியலன்றவாங்க. ஆக வளர்ச்சி இல்லாமல் அவங்க இவங்களுக்காக சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி முதுகு வலிச்சாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இவங்க நிமிர்ந்து நிற்கணும் இசைக்கலைஞர்களாக இருந்தால் அப்படின்னா இந்த சேனத்தையெல்லாம் கழட்டி எடுத்துட்டு, கடிவாளத்தையெல்லாம் கழட்டி விட்டுட்டு இவங்களை ஓட விட்டு பார்த்தா அழகு பிரமாதமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களை விட இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறவங்க பெரிய பணக்காரர்கள், இன்னும் பாப்புலர். தனியாக ஜெட் பிளேன் வச்சு பறந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்கள்லாம் பப்ளிக் பிளேனில் தான் போயிட்டுருக்காங்க நடிகர்கள்லாம். அப்படி வளர்ந்துருக்கிற ஒரு ஒரு இசை இண்டஸ்ட்ரியை சினிமா தனக்குள்ள இடுக்கி ரெக்கைக்குள்ளே அடக்கி வச்சிருச்சு. இந்த பறவையும் பறக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை. அது ஏதோ நான் இந்த மேடைக்கு வந்ததுனால பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு சித்தப்பாவாகவும் பேசுகிறேன், அப்பாவாகவும் இதை யோசிச்சிருக்கேன் நான். சுத்தி அவர்கள் என்ன செய்யலான்னு போது சினிமா இங்கே கற்றுக்கலாம். உலகத்தில் அதிகமான சினிமா படங்களை தயாரிக்கும் நாடு இந்தியா. அதனால் சினிமா கற்றுக்கிறதுக்கு இது நல்ல இடம். இசையை நீ அங்கே போய் கற்றுக்கிட்டு வரணும் என்று சொன்னதுக்கு காரணம், எதுக்கு இசை? நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, சினிமாவை விட பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்பு வருங்காலத்தில் இசைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவங்கள அங்கே மியூசிக் இன்ஸ்டியூட் எல்ஏல படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இசை ரசிகனாக, ஒரு தகப்பனாக, சித்தப்பனாக, எல்லாவற்றிலும் அந்த ஒரு எனக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் எனக்கே உண்டு. இவர்களெல்லாம் அந்த இசையை பரப்ப வேண்டும், இன்னொரு இண்டஸ்ட்ரி உருவாகணும், நல்ல பலமான பிக் எடிஃபிஸ் அதை எழுப்புவதற்கான சிற்பிகள் இவங்கள்லாம். இவங்க அதனால் இவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நான் வந்திருப்பதும் அதற்காகத்தான். ஒரு தனி இண்டஸ்ட்ரி, தனி இன்னும் ஒரு 50 பிரஸ் மீட்டர் நீங்கள் போக வேண்டியிருக்கும் இவங்கெல்லாம் ஜெயிக்க ஜெயிக்க. ஸோ அது நல்லது தான், அண்ட் இசைக்கும் நல்லது, இசை ரசிகர்களுக்கும் நல்லது. பல்வேறு விதமான இசைகள் வரும், அதில் ரேப் இருக்குது, பாப் இருக்குது, பக்தி பாடல்கள் இருக்குது, என்ன யாருக்கு என்ன வேணுமோ இதையெல்லாம் அதையெல்லாம் கேட்டு வளர்ந்து வந்தான் நான். அதனால் எனக்கு அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. சீர்காழி அவர்கள் பரமக்குடிக்கு வரும்போது பெரிய கூட்டம் இருக்கும், சினிமா பாட்டு பாடவே மாட்டார் அவர், தன்னுடைய பாடல்களை பாடுவார். அதெல்லாம் எங்களுக்கு மனப்பாடம். அந்த மாதிரி மீண்டும் வர வேண்டும் என்பது தான் என் ஆசை. அதற்கு வழிகோலுவதற்கு நான் ஒரு அணிலாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான். நீங்களும் அவ்வாறாகவே இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். டிஎஸ்பி அவர்கள் திறமையாளர், அது விரைவில் தமிழிலும் அது பளிச்சிடும், இந்தியாவில் பளிச்சிட்ட மாதிரி அதே கனத்துடன் தமிழிலும் அவர் பெரிய இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுக்கும் மேலே போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது பேராசை இல்லை, நடக்கக்கூடிய ஒன்று. வாழ்த்துக்கள், நன்றி.